பாதுகாக்கிறது ஒரு காட்டையே பாதுகாப்பதற்கு சமம்னு சொல்லுவாங்க. இந்தியாவில மொத்தம் 2967 புலிகள் இருக்கு. புலிகளோட மொத்த எண்ணிக்கையில இந்தியாவில்தான் 70% புலிகள் இருக்கின்றன. பொதுவா இந்தியாவிலையும் பங்களாதேஷ்லயும் தான் புலிகள் ஆட்கொலி புலியா மாறுறது அதிகமா இருக்கு. வயதான புலிகள் மட்டும்தான் அப்படி மாறுதா அப்படின்னு கேட்டா இல்ல, சில சமயம் ஆரோக்கியமான புலிகள் கூட மேன் ஈட்டரா மாறுது. இதுக்கு முக்கியமான காரணங்கள் ஒண்ணு, காடுகளின் பரப்பளவு குறைஞ்சுகிட்டே போகுது. புலிகளின் வாழ்விடங்கள் சுருங்கிட்டே போகும் போதும், காடுகள் ஆக்கிரமிக்கப்பட்டு அதோட வாழ்விடங்கள் தொலைந்து போகும் போதும் சில நேரங்கள்ல புலிகளோட உணவு பட்டியல்ல மனிதர்களும் சேரும் அபாயம் நடக்குது. ரெண்டாவது காரணம், T23 மாதிரியான வயதான புலிகள் வெளியே வருவது. ஒரு ஆண் புலிக்கு அதிகபட்சம் 30 முதல் 40 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள வாழ்விடம் தேவைப்படும். தன்னோட அந்த வாழ்விடத்திற்குள் பெண் புலிகளை அனுமதிக்கும் ஒரு ஆண் புலி இன்னொரு ஆண் புலியை தன்னோட வாழ்விடத்திற்குள் அனுமதிக்காது. அந்த வாழ்விடத்திற்குள் புதிதாக ஒரு ஆண் புலி பிறந்து வளரும் போது அங்கிருக்கும் வயதான ஆண் புலியை காட்டிலிருந்து, அதாவது தன்னோட வாழ்விடத்திலிருந்து வெளியேற்றுறது. அப்படி அனாதையா வயதாகி சுற்றி திரியும் ஆண் புலி உடல் அளவுல ரொம்ப மோசமா இருக்கும். தன்னோட இயற்கையான இரைகளை திரட்டி பிடித்து வேட்டையாட முடியாத நிலையில், சோர்ந்து கிடக்கக்கூடிய நிலையில கயிற்றில் கட்டி கிடக்கும் ஆடு மாடுகளை அவை எளிதாக உட்கொள்ளும். ஒருவேளை ஆடு மாடுகள் கட்டப்படாம இருந்தாலும் வயதான புலியால அதை எளிதா வேட்டையாட முடியும். ஏன்னா ஆடு மாடால ரொம்ப வேகமா ஓட முடியாது. அப்படிதான் மனிதர்களும். இப்படியான புலிகள் மனிதர்களின் வாழ்விடங்களை தேடி போய் தாக்குறதுல, வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராம மக்கள் தங்களோட தேவைக்காக வனப்பகுதிக்குள்ள போகும் போது இது போன்ற புலிகளால தாக்கப்படுறாங்க. இப்படியான நிலையில ஒரு புலி மனிதர்களை ருசி கண்டுட்டு அப்படின்னா கடுமையா போராடி தன்னுடைய இயற்கையான உணவை தேடுறதை விட எளிதில் பிடிபடக்கூடிய மனிதர்கள் ஆடு மாடு போன்ற கால்நடைகளை வேட்டையாட புலிகள் பழகிடும் அப்படின்னு சொல்றாங்க. சில நேரங்கள்ல காயம்பட்டு தன்னுடைய இயற்கையான இரைகளை வேட்டையாட முடியாத புலிகள் கூட ஆட்புலி புலியா மாற வாய்ப்பு இருக்கு. பொதுவா ஆட்புலி புலிகள் மனிதர்கள் நிற்கும் போதோ நடக்கும் போதோ தாக்காது. அவர்கள் குனிந்த நிலையில் அல்லது படுத்த நிலையில் இருக்கும் போது மனிதர்களை எளிதா தாக்கும். புலி பதுங்கும் போது மனிதர்கள் பார்த்துட்டாங்கன்னா அவங்களை இறைக்காக பின்தொடராது, தாக்காது. மனிதர்கள் கவனக்குறைவா இருக்கும் போது மட்டும்தான் மறைந்து வந்து தாக்கும். இப்படியான நிலையில வனப்பகுதிக்குள் தனியா போகாம ஒரு குழுவா போறது பாதுகாப்பானது. மனிதர்கள் தனியா போகும்போது அது தனக்கு அவங்களை இரையாக்குவதற்கான வாய்ப்பு அதிகம். இதுல ஆரோக்கியமான புலிகளும் கூட சில சமயம் ஆட்கொலி புலியா மாறுதுன்னு சொல்றாங்க இல்லையா, அது போன்ற அபாயங்களை தவிர்க்கணும் அப்படின்னா காடுகளின் பரப்பளவு சுருங்க கூடாது, காடுகளை துண்டாக்க கூடாது, காடுகளின் வளங்களை சீரழிக்கக்கூடிய திட்டங்களை கைவிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய புலிகள் ஆராய்ச்சியாளர்கள், சுமார் 40% புலிகள் பாதுகாக்கப்பட்ட காட்டு பகுதிக்கு வெளியே வசிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. புலிகளின் எண்ணிக்கையை மட்டும் அதிகரிக்க செய்து காடுகளை பாதுகாக்க தவறுவது மனித விலங்கு மோதலுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீலகிரி மாவட்டம் மசினகுடி வனப்பகுதியில் 4 பேரை கொன்றுள்ள வயதான புலியின் வயது 13. மனிதர்களை தாக்கிருக்கு, கால்நடைகளையும் விட்டு வைக்கல. இந்த நிலையில இந்த ஆட்குலி புலியை சுட்டுக் கொள்ளணும் அப்படின்னு ஒரு தரப்பும், சுட்டுக் கொள்ள வேண்டாம் அப்படின்னு இன்னொரு தரப்பும் கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய நிலையில், இது தொடர்பான வழக்குல உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம், இது ஆட்குலி புலியா இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கக்கூடும், எனவே சுட்டுக் கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் T23 என அழைக்கப்படும் புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் தீவிரமா ஈடுபட்டிருக்காங்க. மேஃபீல்ட் தேவன் எஸ்டேட்ல தனியா இருந்த புலி தற்போது புலிகள் வாழ்வதற்கு ஏற்ற இடமான முதுமலை புலிகள் சரணாலயத்திற்கு வந்திருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய மத்த புலிகளுக்கு மத்தியில இந்த T23 புலியை கண்டுபிடிக்கிறதுல தாமதம் ஏற்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. இருந்தாலும் T23 வயதான புலிங்கிறதுனால எப்படியும் பிடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையான தகவலும் வருது. என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.